ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காயை வச்சு ஒரு சப்ஜி. இது வந்து ரைஸு கூட நல்லாயிருக்கும், ரைஸ் ஐட்டம் கூட நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்லாம். ஒரு தாபா ஸ்டைலில் ஒரு பிண்டி மசாலா, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். இப்போது இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எல்லாம் நல்லா சுடட்டும், அதாவது இந்த எண்ணெயிலேருந்து நல்லா போக வர. நம்ம விட்ட எண்ணெய் இப்படி போக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துறேன். ஃப்ளேமை குறைக்காதீங்க, அந்த ஹை ஃப்ளேம்லேயே டாஸ் பண்ணு. இந்த ஸ்டேஜில் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான கொஞ்சமாக ஒரு உப்பு, காயில் உப்பு ஏறணும். அதுக்காக நம்ம இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். விருப்பப்படுறவங்க டைரெக்டாக எண்ணெயில் வெண்டைக்காயை பொறிச்சு எடுத்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்மளோட வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். ரோஸ்ட் பண்ண வெண்டைக்காயை ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி எண்ணெயை வடிகட்டி வெண்டைக்காயை மட்டும் எடுத்துருங்க. வெண்டைக்காய் அப்படி கட்டும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். எண்ணெய் சுட்டுடுத்து நான் ஒரு துண்டு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், நான் கொஞ்சமாக ஜீரகமும் மிளகும் வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகும் ஒரு பிஞ்சு ஜீரகமும் வச்சுருக்கேன், சேர்த்துறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், 1 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி. மீடியம் சைஸ் 3 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயத்தை சேர்த்தேன். இந்த வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுறேன். இதில் 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1, 2, 3 கோபுரம் மாதிரி இதில் தனியாத்தூ, கொஞ்சமாக இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி வச்சுருக்கேன் அது 3/4 டீஸ்பூன் போட்டுட்டு இதை ஃபட்டாஃபட்
ஒரு பரட்டை பற்றி விட்டேன். இப்போது நான் ரெண்டு தக்காளி ஃபைனாக பியூரி அரைச்சிருக்கேன், தக்காளியே சேர்த்துறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் டம்ளர் சுடுதண்ணி, ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மசாலா தக்காளியோட பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிறண்டு வரணும், அது வரைக்கும் குக். இப்போ நம்ம விட்ட தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துன்ட்ருக்கு, நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி பரட்டி விட்ருங்க. அடி பிடிக்காது, ஏன்னா நல்ல எண்ணெய் விட்டுருக்கோம், அடி பிடிக்காது. பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா நல்லா எண்ணெய் பிறண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்மளோட வெண்டைக்காய் இருக்குல்ல, வெண்டைக்காயை சேர்த்துறேன். வெண்டைக்காயை சேர்த்துட்டு என்ற வெண்டைக்காயோட டாஸ் பண்ணுவேன். ஒரு ஒரு வெண்டைக்காயிலையும் இந்த மசாலா நல்லா ஒட்டணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா, அந்த கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன், அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி இதை நல்லா கலந்துட்டு பரத்தி விட்டுருங்க. நம்மளோட தாபா ஸ்டைல் பிண்டி மசாலா பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு வெண்டைக்காயிலையும் மசாலா நல்லா கோட்டாகி அட்டகாசமான ரெசிபி. ரைஸ் ஐட்டத்து கூடயும் சரி, இந்தியன் பிரெட்ஸ் கூடயும் சரி, பிரமாதமாக இருக்கும். ஸோ தாபா ஸ்டைல் நம்மளோட பிண்டி மசாலா, வெண்டைக்காய் மசாலா தயார். நம்மளோட பிண்டி மசாலா ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கொத்தமல்லி தூவிட்டு, இந்த ஜூலியன்ஸா இஞ்சி, நம்மளோட ஒரு தாபா ஸ்டைல் பிண்டி மசாலா அட்டகாசமாக தயாரெடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.